நீங்க அவன் முகத்தை பாத்தீங்க. அவன் என்ன தேடி வரதுக்குள்ள அவன் முன்னாடி போய் நான் நிக்கணும். அவங்க எங்களுடைய மூத்த அண்ணன், அதனால நான் வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். மற்றபடி அரசியல் விஷயமா எல்லாமே கலந்து பேசிக்கிட்டோம். என்னை பொறுத்த வரைக்குங்க, அதிமுகல உள்ளவங்க அத்தனை பேரும் எனக்கு வேண்டியவங்க தான். அதனால எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து பயணிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. சாதி ரீதியாக இப்போ வந்து ஒரு பக்கம் கவுண்டர்கள், ஒரு பக்கம் தேவர்கள், பிளவு வந்து பாத்திமுக ஏற்பட்டுச்சு அப்படின்ற கருத்து வந்து பரவாயில்லை. தலைவர் வந்து இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது ஜாதியும் பார்த்ததில்லை, மதமும் பார்த்ததில்லை. அந்த அடிப்படை கொள்கை வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கள் மனசுலையும் இருக்குது. அதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது எல்லாரையும் ஒன்றாக நினைக்கிற ஒரு இயக்கம். அது மதமாக இருந்தாலும் சரி, ஜாதியாக இருந்தாலும் சரி, அதன் அடிப்படையில் தான் என்னுடைய ஒவ்வொரு நகர்வும் இருக்கும். எல்லாரையும் ஒன்றிணைத்து செல்லக்கூடியது தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பண்பாடு. எங்கள் தலைவர் அந்த வழியை தான் காமிச்சிருக்காரு, அந்த வழியில தான் நான் எடுத்து செல்வேன். எதுக்குமே இடம் கொடுக்காத வகையில் திரு ஓ பன்னீர்செல்வம் மறுக்கொண்டு மாவட்ட செயலாளர்கள் நீக்கிறாங்க, மக்களவை உறுப்பினராக இருந்த ரவீந்திரன் வந்து நீக்கிட்டாங்க. அப்படியே அவங்க எல்லாமே அவங்க ஒரு பாதையில் வந்து அவங்க ரொம்ப தீவிரமாக பயணிக்கிற மாதிரி இருக்கு. அதாவதுங்க, கட்சி அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு நிறுவனம் இல்லை, இது வந்து எல்லாருக்குமான ஒரு இயக்கம்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும். அதில் உள்ளவங்க அத்தனை பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற இதில் தான் 50 ஆண்டு காலமாக இந்த கட்சி வந்து வந்திருக்கு. அதை நிலைநிறுத்துறது தான் என்னுடைய கடமையும் கூட. எங்கள் ரெண்டு தலைவர்களுக்கும் நான் அதை தான் செய்யணும், அதை நான் நிச்சயம் செய்வேன். இதெல்லாம் வந்து கால போக்கில் எல்லாமே சரியாயிடுங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. மூத்த நிர்வாகிகள் இப்போ கட்சியில் ஏற்கனவே உங்களால் கொண்டு வரப்பட்டவர்கள், இல்லை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட எல்லாரும் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கத்தாங்க. நீதிமன்றத்துக்கு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் இல்லைப்பா அந்த எம்எல்ஏக்களுடைய கணக்கு தீர்ப்புகளே வருது. அதாவதுங்க, ஒரு இயக்கம்னு சொல்லும்போது சில நேரத்தில் இப்போ தலைவருடைய மறைவுக்கு பிறகு கூட இது மாதிரி நடந்திருக்கு. ஆனால் பின்பு வந்து ஒரு காலகட்டத்தில் ஒன்றாக எல்லாரும் இணைஞ்சாங்க, அதே போல் இப்பயும் நிகழும், நிச்சயம் அது நடக்கும். இப்போ தேர்தல் சமயத்தில் இணைய சொல்லியிருந்தீங்க, தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள இணையத்துக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குங்க. இருக்கு, ரெண்டு பக்கமாக இருக்காங்க, ஓபிஎஸ் ஒரு பக்கமும் இபிஎஸ் ஒரு பக்கமும் எல்லாரையும். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேனே, எந்த பக்கமும் நான் இல்லை. நான் வந்து எங்கள் தொண்டர்கள், தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் என்னோட செயல்பாடாக இருக்கும். நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் குறிப்பாக வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க எங்களை. அவங்கள பொறுத்த வரைக்கும் சொல்கிறது வந்து திமுக அரசாங்கத்தில் அவங்க வந்து தேர்தல் அறிக்கையில் மக்கள் யாரும் கேட்கல, தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்னதை கூட செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து திமுக அரசாங்கம் வந்து அம்மா கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம், அதாவது ஏழை எளியவர்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் வந்து இப்போ நிறுத்தப்பட்டிருக்கு. அது எல்லாமே நான் போகும் இடத்துல எல்லாம் மக்கள் என்கிட்ட அதை சொல்கிறாங்க. நாங்கள் திரும்ப வந்து நாங்கள் செய்யணுங்கிறதையும் எங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க, நிச்சயம் நான் செய்வேங்கிறதையும் சொல்லிட்டு வந்தேன். உங்கள் தலைமையில் அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்த வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குது, ஏன்னா தொண்டர்களுடைய எண்ணம் எதுவோ அதுதான் நடக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.